பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் பியூ எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே எஸ் முருகேசன் வெற்றி பெற்றார். 1980 அதிமுக சார்பில் போட்டியிட்ட குருசாமி என்கிற அண்ணாதாசன் வெற்றி அடைந்தார். 1984 அதிமுக சார்பில் போட்டியிட்ட குருசாமி என்கிற அண்ணாதாசனே வெற்றி அடைந்தார். 1989 சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட பாப்பா உமாநாத் வெற்றி பெற்றார். 1991 அதிமுக சார்பில் போட்டியிட்ட டி ரத்தினவேல் வெற்றி பெற்றார். 1996 திமுக சார்பில் போட்டியிட்ட கே துரை வெற்றி அடைந்தார். 2001 திமுக சார்பில் போட்டியிட்ட கே என் சேகரன் வெற்றி அடைந்தார். 2006 திமுக சார்பில் போட்டியிட்ட கே என் சேகரனே மீண்டும் வெற்றி பெற்றார். 2011 தேமுதிக சார்பில் போட்டியிட்ட எஸ் செந்தில்குமார் வெற்றி பெற்றார். 2016 திமுக சார்பில் போட்டியிட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெற்றி பெற்றார். திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக 6 முறையும் அதிமுக 3 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தேமுதிகவும் தலா ஒரு முறை இந்த தொகுதியில் வென்றிருக்கின்றன. திமுகவின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக உள்ள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த தொகுதியில் இருந்துதான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திருவெறும்பூர் தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மக்களின் விடைகள் இதோ. தேர்தல் நடக்க போதுண்ணே, வரப்போற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்குண்ணே? அம்மா கட்சி தான் ப்ரோ. நம்ம சீமானனுக்கு தான். நம்ம டிஎம்கே தான். டிஎம்கே கமலுக்கு ஆதரவு. ஓபி பன்னீர்செல்வம் இந்த வாட்டி மாற்றுதலா கமலஹாசன் போலான் இருக்கும். புதுசா யாராவது வரணும். அதிமுக டிஎம்கேவுக்கு தான் போலான் இருக்கும். டிஎம்கே வந்து அடுத்து டிஎம்கே வந்து நல்லா இருக்கும். முக ஸ்டாலின் தான். எடப்பாடி அதிமுக ஏடிஎம்கே புதுசா யாராச்சும் ஒரு ஆள் வரணும். கமல்ஹாசன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். கமல் வந்தா கமலுக்கு போடலாம். அம்மாவுக்கு தான் ஏடிஎம்கே. பயணம் செஞ்சு மக்களுக்கு கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து திருவெறும்பூர் தொகுதிக்கு வந்திருக்கோம். இந்த திருவெறும்பூர் தொகுதியோட மிக முக்கியமான பிரச்சனை என்னங்கய்யா? முக்கியமான பிரச்சனை கர ரோடு சரியில்லை. அனைத்து மேம்பாலத்துக்களை பார்த்தீங்கன்னா அம்மன் நகர், பாலாஜி நகர், கைலாஸ் நகர் சுத்த ரோடு மோசம். அதாவது பாதாள சாக்கடைங்கிற பேரில் போட்டு குழியை நோண்டி வச்சுட்டு போயிட்டானுங்க. அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ஏரியாக்குள்ளே சுத்தமாக போக முடியாது, ஆட்டோ போக முடியாது. பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்த வளாகம்லாம் ஏகப்பட்டது மாறி மாறி போயிடுச்சு. இது பஸ் ஸ்டாண்டு, இங்கேனா தாலுகா ஆஃபீஸ் இருந்துச்சு. இதை தூக்கி கொண்டு போய் நம்ம சுடுகாட்டில் வச்சது மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்று அந்த இடத்துல ஒன்று பஸ்ஸை நிப்பாட்டணும் அப்படின்னா தான் இது மக்கள் வந்து இறங்கி போகிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். ஆகையினால் அது வந்து நீங்கள் ஆஃபீஸ் அங்கே போனதை வந்து வரவேற்கிறோம். அதே நேரம் வந்து அந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாப்பு வேணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும். ஆனால் பால்பண்ணையிலேருந்து இப்போ தூவாக்குடி வரைக்கும் சர்வீஸ் ரோடு இல்லை. சர்வீஸ் ரோடு போட்டாங்கன்னா நிறைய டிராஃபிக் இதாகவும் ஆக்சிடென்ட் குறையும் அதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸு நிப்பாட்டுறதுக்கு வழி கிடையாது இங்கே. இன்னொன்று ஒன்று இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைத்தெருவே வந்து பாதி இடத்த வந்து அடைச்சிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு சர்வீஸ் ரோட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சர்வீஸ் ரோடு போடுறேன்னு ஒரு 15 வருஷமாக போட்டுட்ருக்காங்க. இது வரைக்கும் போட்ட பாடு கிடையாது. பாதை எங்களுக்கு பாதை சரியில்லை. ரெட்டின் பாத்ரூமும் சரியில்லை. போகிறவங்க ஒரு நாளைக்கு லிப்பராக போச்சுன்னா ரொம்ப அவஸ்தப்படுதுங்க. முக்கியமாக ரெட்டின் பாத்ரூம் தான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ஒயின் சாப்பா தான் சொல்லுவோம் நாங்கள், வேறு எதுவும் திருவெறும்பூரை பொறுத்த அளவுக்கு கிடையாது. பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டிலே வந்து போதையால் தான் ரொம்ப குடும்பம் பாதிக்கப்படுது. முதல்ல அதுக்கு ஐஎஸ் முத்திரை குத்தி அதை ஆஃப் பண்ணுங்கள். மற்ற விஷயத்தை மற்ற எது வேணாலும் பேசிக்கலாம். நல்ல டயத்தில் ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது ஏரியாலாம். இதுக்கு பின்னாடி உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி உள்ள ஏரியாலாம் பள்ளமாக இருக்குது.
அதெல்லாம் ரோடு வசதி இல்லாமல் மலையில் சேரல, இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ பத்து நாளாக படிச்சிருக்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ கம்பெனிலாம் வந்து ப்ரைவேட் கம்பெனி ஆகிட்டுருக்காங்க, இப்போ பிஹெச்எல் கூட ப்ரைவேட்டாக தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதனால் ஒரு வேலை வாய்ப்பு மக்கள் படித்த இளைஞர்கள் கொடுக்கணும், ஒரு நல்ல சமுதாயம் அமையணும் வேண்டிக்கிறேன். கேட்டுக்கிறேன், ஊர் அப்படியே தான் இருக்குது, திரும்ப திரும்ப தான் இருக்குது. ஒரு பல்லப்பாடு குளியால பாலைக்கு ஏதோ நல்லது கெட்டது எதாவது செஞ்சதே கிடையாது. இருக்கிற எல்லா ஊர்லேயும் வந்து இந்த மலையில் வந்து வடிகால் இல்லாமல் எல்லா நெல் பயிர் இன்றைக்கி வந்து நனைஞ்சி விவசாயியுடைய வாழ்வாதாரம் சுத்தமாக அணிஞ்சு கிடக்குது. எல்லாம் ஃபுல்லாக ரோடு பிரச்சனை, ஏகப்பட்ட இது இருக்குது, டிராஃபிக் ஃபுல்லாகவே சரியான இது பண்ண மாட்டேங்கிறாங்க. போக்குவரத்து எல்லாமே பார்த்தா அங்கங்கே கண்ட்ரோலே கிடையாது. இப்போ திருவம்பூரில் பிரச்சனைனா பொதுலெட்டின்லாம் இல்லைண்ணா சுத்தமாக, அங்கே மூணே மூணு நாள் கட்டி வச்சுருவாங்க, அதெல்லாம் சுத்தமாக ஒன்றும் கதைக்காகாது. இந்த சைடு ஃபுல்லாக அந்த சைட்லாம் ரோட்டெலாம் போனோம்னா சுத்தமாக மழை பெஞ்சுன்னா சுத்தமாக ரோடே போக முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த சைடு இங்கிட்டே பார்த்தீங்கன்னா ரோடு இந்த ஏரியாவுக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ரோடு ஃபுல்லாக பள்ளமேடாக இருக்குது. அது இல்லாமல் பைப் லைன்லாம் இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா விட்டுட்டுருக்கோம். சரி, இப்போ பொதுலெட்டினுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா பண்ணி விட்டாங்கன்னா கூட பரவாயில்லண்ணா. மொத்தமாகவே விவசாய பிரச்சனை தான், விவசாயிகள் தான் பாதிக்கிறாங்க அதிகம். தொழில் தர ஒன்று எங்களை இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு, வேறு மாநிலத்துக்கு போயிடுச்சு. மக்களுக்கு அது சௌகரியம் வேணும், அந்த சௌகரியம் இல்லை. இங்கே நல்லா பொழப்பு இருந்தது, இப்போ இல்லை. ஒரு பத்தாண்டு காலமாக அது இல்லை. நாம திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தொகுதியில் தான் இருக்கோம். இந்த திருவரம்பூர் பகுதியோட சிறப்பு அம்சம் என்னன்னா விவசாயமும் தொழில் வளமும் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி தான் இந்த திருவரம்பூர் பகுதி. இந்த திருவரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் திமுகவை சேர்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலி தான் இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். இந்த தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு நற்பெயர் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு இந்த தொகுதியில் இருக்குது. அன்பில் மகேஷ் பொய்யாமலி இந்த முறையும் திருவரம்பூர் தொகுதியில் நின்றால் அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்கிற கருத்தை மக்கள் நம்மக்கிட்ட முன் வச்சுருந்தாங்க. 2021 ஆதன் தமிழின் தேர்தல்களம் இந்த நிகழ்ச்சிக்காக களத்திற்கே சென்றிருந்தார் தாமரை செல்வன். திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி திருச்சி மாவட்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களின் மனநிலையை அறிந்த அவர் திமுக விழுவதற்கான வாய்ப்புகள் நிறைவேறதா சொல்லியிருக்கிறாரு. காரணம், ஏற்கனவே சிட்டிங்கம் தலைவர் திமுக வச்சிருந்த திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் திகழ்ந்து வருகிறார். இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அதிமுக கட்சியினர் ஏற்கனவே இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றவர் பார்த்தீங்கன்னா தேமுதிகவினர். 2016 இரண்டாம் இடத்துல அதிமுகவும் மூன்றாம் இடத்துல தேமுதிகவும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட வாக்கு வித்தியாசம் பற்றி 20,000 வாக்கு வித்தியாசம் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். இந்த தொகுதியில் அதிமுகவிற்கு தேமுதிக உதவும் பட்சத்தில் தேமுதிக ஒரு கடுமையான டஃப்பை வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக என்னுடைய பதவி நான் முன்வைக்க விரும்புகிறேன். காரணம், அதிமுக வந்து தேமுதிகவை வந்து கூட்டிலிருந்து விலக்கிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கணிசமான வாக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமாக மாறும். ஸோ அதை அறிந்திருக்கக்கூடிய அதிமுகவினர் இந்த தொகுதியில் மிக நிச்சயமாக தேமுதிகவுடைய கூட்டணி விடமாட்டாங்க. ஸோ தேமுதிக அதிமுக கூட்டணி இந்த இடத்துல அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை மேபி உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெருக்கமான போட்டியாக தான் இந்த தொகுதி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பதவி முன்வைக்க விரும்புகிறேன். தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.